வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்தி. கொரோனா தடுப்பூசி விலையை குறைக்க வேண்டும், பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வருபவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்று அவசியம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ திட்டவட்டம். கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புக்கு தேர்தல் ஆணையம் மீது கொலை குற்றம் சுமத்தினாலும் தவறில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் கடும் தாக்கு. திமுக ஆட்சி அமைந்ததும் ஸ்டெர்லைட் ஆலை எந்த சூழலிலும் திறக்கப்படாது, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதி. பரவலை காரணமாக கொண்டு ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க முயற்சித்தால் தமிழகம் போர்க்களமாக மாறும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்திக்கு அனுமதி, ஒவ்வாமையுடன் ஏற்கிறோம் என திருமாவளவன் கருத்து. கொரோனா இரண்டாவது அலை எதிரொலி, தமிழக ஆந்திர எல்லையில் வாகன சோதனை தீவிரம். ஆடி வீதியிலேயே உள்திருவிழாவாக கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்வு, பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. மே 1 மற்றும் 2 ஆகிய இரு தேதிகளிலும் முழு ஊரடங்கை அறிவிக்க வேண்டும், தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. இன்று இரவு முதல் 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு, கர்நாடக அரசு அதிரடி அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பரவலுக்கு தேர்தல் ஆணையம்தான் காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரவேற்பு. ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசி பாதுகாப்பானதாக உள்ளது, 60 வயது மேற்பட்டோருக்கு பயன்படுத்த உள்ளதாக மலேசிய அரசு தகவல். கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவுக்கு 135 கோடி ரூபாய் நிதி உதவி, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அறிவிப்பு. ஆஸ்திரேலிய வீரர் பட் கமின்ஸ் PM கேஷ் நிதிக்கு 37 லட்சம் ரூபாய் நன்கொடை, ஆக்சிஜன் வாங்க நிதி உதவி. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.